இசை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது எல்லாருக்குமே வந்துடாது. அந்த மாதிரி இசையை வச்சு நிறைய போட்டிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் எத்தனையோ மாநிலங்களில் நிகழ்ச்சிகள்லாம் நடந்து அதில் வந்து பல இன்னிசை கலைஞர்கள் வந்து வெளிவந்திருக்காங்க. அந்த விதத்தில் தமிழ்நாட்டில் மிக ஃபேமஸான ஒரு ஷோ யாதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நடக்கிற சூப்பர் சிங்கர் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த சூப்பர் சிங்கர் மூலிமா எத்தனையோ சிங்கர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடையாது இசைக்கலைஞர்கள் எத்தனையோ பேருக்கு வந்து பாட்டெல்லாம் பாடி இப்போ வேற லெவலில் ரீச்சில் இருக்காங்க. முறையாக பாட்டு கற்றுக்காதவங்க கூட சூப்பர் சிங்கரில் வந்து பாட்டு கற்றுக்கிட்டு இப்போ வந்து எத்தனையோ இசையமைப்பாளர்கள்கிட்ட வந்து முன்னணி பாடகர்களாக இருந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த காலகட்டத்தில் கான்சர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த கான்சர்ட்டில் பாடுறது கூட விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல இருந்து ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூப்பர் சிங்கராய் சாதிச்ச ஒரு பொண்ணை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்லை, நம்ம சூப்பர் சிங்கர் பிரகதி. இவங்க சூப்பர் சிங்கர் 9 வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஆனா ஃபைனல் வின் பண்ண முடியலனாலும் இவங்க ஏராளமான பாடல்களை தமிழ் சினிமாக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க வந்து அமெரிக்காவில் வசிக்கிறாங்க. இவங்களோட வீடியோவை சமீபத்தில் வெளியிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு ரசிகர்கள்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரகதி வந்து அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு போலீஸ் காஸ்டியூமில் இருந்தாங்க. எல்லா ரசிகர்களுமே கேட்ட ஒரு விஷயம் என்ன, அவங்க அம்மா என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது பிரகதி அப்போ தான் மென்ஷன் பண்ணுறாங்க, பிரகதியோட அம்மா வந்து அமெரிக்காவில் போலீஸாக இருக்காங்க. பிரகதியோட அழகான முகத்தை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ அவங்க அம்மா முகத்தை பார்த்து கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அவங்க அம்மா போலீஸ்னும் போது கண்டிப்பாக எல்லாருக்குமே பயம் இருந்தால் செய்யும். சின்ன வயசில் ஒரு குழந்தை முகமாக பார்த்த பிரகதி இப்போ ரொம்பவே மெச்சூர்ட் ஆகி முகமே மாறி போய் ஆனாலும் அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லாராலுமே வந்து கமெண்ட் செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரகதி வந்து எத்தனையோ கான்சர்ட்டுகளை வந்து இப்போ பாடிக்கிட்டு இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் ஆல்பம்ஸ், கவர் சாங்ஸ்னு சொல்லிட்டு எண்ணற்ற மியூசிக்ஸை வந்து அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். சூப்பர் சிங்கரில் வந்து எத்தனையோ சிங்கர் ஃபேமஸ் ஆயிருந்தாலும் நிறைய பேர் இப்போ காணாமே போயிட்டாங்க. அந்த வகையில் இவங்க சும்மா இல்லாமல் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மியூசிக்கை நம்ம தமிழ் மக்களுக்கும் சரி உலக மக்களுக்கும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பிரகதியோட ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.